காலையில் வந்திருந்தீங்க, பாட்டு பார்த்து அதை பற்றி ரியாக்ஷன் வேணும்னு நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ பாட்டு பார்த்தீங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்கு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, அதை சொல்லுங்க. எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இது வந்து நிச்சயமாக ஹரன்ங்கிறது சிவன் ஹராங்க சொல்கிற படம். இது அந்த சொன்ன ஐபிசி கோடு பற்றி ரொம்ப அழுத்தமாக ஸ்கூல் லெவல்லையே இது எல்லாருக்கும் தெரிய வச்சா நல்லாயிருக்குங்கிறதான் எதுக்காக எடுத்துகிட்ருக்கிற ஒரு நல்ல படம். எமோஷ்னல் படம், ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது. நான் இருக்கே குஷ்பு இருக்காங்க, யோகி பாபு இருக்கிறாரு, மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, ஜெய்குமார், சாருவாசன் அண்ணா, நிறைய பேர், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் கனெக்ட் ஆகும் அது நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதை தான் இது மெயின். இல்லை, அப்போவும் யாரும் சொல்லலை, ஒரு சில பேர் தான் சொன்னீங்க, இப்போ பாருங்க நீங்கள் தான் எல்லாரும் மைக் பிடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் சொன்ன எப்படி, அதனால் அது இல்லை. மோகன் இதில் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் ரோல், டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டரேஷன் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது வாய்ப்பு கொடுத்த ஜேஎம் ப்ரொடக்ஷன், கோவை மோகன் ராஜ் தயாரிப்பாளருக்கும், இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கும் நான் நன்றியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு கதை, திரைக்கதை, வசனம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணாம விஜய் ஸ்ரீ சார், உங்கள் படம் நடை வந்து பவுடர் வந்து ஒரு ரவுடிகள் கேட்க அறுவடை கேட்க ஒட்டும் கலாச்சாரத்தை சமூகத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த திரைப்படம். மோகன் சார் ரொம்ப கம்பேக்ட் இருக்கும், 45 வருஷம் விழா கொண்டாடி இருக்காரு, 30 வருஷங்களுக்கு திருப்பி நடிக்க வந்திருக்காரு. இந்த கதை அவரை வச்சு எப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இது என்ன மாதிரியான சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய படமாக இருக்கு? எல்லாமே சார் நான் மேலையில் பேசியிருந்தேன், சார் தான் சொல்லணும். என்னென்னா இதில் இப்போ சொன்ன மாதிரி ஐபிசி, ரெண்டாவது என்ன விஷயம்னா இந்த படம் ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் பண்ணோம். சாரு மேடையில் சொன்ன மாதிரி அவர் பண்ண படங்கள்லேயே இது வந்து வேறு விதமாக இருக்கும், ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும். கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா பாலா ஐயா, உங்கள் கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பதில் நான் நீங்கள் வேற பேசுவோம், எதுக்கு இதுல எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, இது பண்ணுறீங்க. இது ஹரா படத்தோட விஷயம், ஆடியோ இது. 45 வருஷம் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க மூலம். ஹரான்னா ஹரி கிடையாது, ஹரன் தான். அங்கேயே நமக்கு கருத்து வேறுபாடு, நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசிப்போமே, எதுக்கு இதெல்லாம். 108 சிவன் பேர் தான் ஒரு பேர். மோகன் சார் தான் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதிலே லவ் இருக்கு. இதுலேயும் ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் டீசல்லே பார்த்தோம், பயங்கர ஒரு ஆட்டோ வந்து இறங்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. இதில் லவ் மோகன் வரா இல்லை ஆக்ஷன் அக்ரீஜ் மோகன் எல்லாமே எல்லாமே கலந்து எமோஷன்ஸ் தான். எல்லா லவ் இருக்கும், காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே எமோஷன் கனெக்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சில்வர் ஜூப்ளி அடிச்சிட்டீங்க, எல்லா படமே சில்வர் தான். அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து கேப் விட்டுட்டீங்க? நீங்கள் இப்போ கேட்குறீங்க பாருங்க, இனிமேல் கேப் விட மாட்டேன் நினச்சிட்டு. சார் எந்த இயக்குனர் கூட ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே சாரை தவிர, இந்த இயக்குனர் கூட நம்ம நடிச்சா இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு இது இருக்குங்களா சார்? அப்படி எல்லாம் இல்லை சார், கதை திரைக்கதை வசனம், அதுக்கப்புறம் இயக்குனர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இது தான் பார்க்குறேன். எது செட் ஆகுதோ, யார் செட் ஆகிறாரோ, எனக்கு என்னை வச்சு யார் பண்ணணும், என்ன மாதிரி கதை பண்ணணும்னு புதுசாக யார் எடுத்துகிட்டு வந்தாலும் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் புதுசாக இருக்கிறது கண்டென்ட் ஓரியன்ட் தான், பிகினிங்லேருந்து பண்ணிட்டு வந்திருக்கேன், அதில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்.
இனிமேல பண்றது கூட கொஞ்சம் ஏதோ புதுசா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணு சார், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யார் கொடுத்தாரோ, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசருங்கிறது வேறுபாடே இல்லை, அது கண்டிப்பா பண்ணுவோம் சார். மோகன், மோகன்னா மோகன் கண்ணன்னு உங்களுடைய ஆண்டமணி நேம்ல இருக்குது. சரி, ஸோ இனி ஒரு காலங்கள்ல இந்த மாதிரியான ஆக்ஷன் பிலிம்கள் தான் நடிப்பீங்க? இதே மாதிரி அதே மாதிரி எங்கிறது இல்லை சார், எனக்கு பிடிக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பணும், அதுல பண்றேன் சார். சார், நீங்க கமல் சார் பத்தி சொன்னீங்க, சார் கமல் சார் பத்தி நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு கமல் சார் வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட நடிக்கிறாரு, நீங்களும் ஃபியூச்சர்ல மல்டி ஸ்டார்ஸோட பண்றதுக்கு ஐடியாஸ் இருக்கா? எப்பவுமே நான் பண்ணிருக்கேன், இது புதுசு இல்லையா எனக்கு? சமகாலத்தை சொல்றேங்க, அப்போ பண்ணவன் இப்போ பண்ண மாட்டேனா, அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. அது விமர்சனத்தான் இருக்கும், இல்லைங்க. இப்போ இந்த ஒரு மீட்டிங்லேயே நான் கதையை சொல்லி, திரைக்கதையை சொல்லி, வசனம் சொல்லிட்டேன்னா அப்புறமா ஆடியோ, நீங்கள் ஆடியோக்கும் வீடியோக்கும் மூணு சாங் இருக்குன்னு, நாலு சாங், அது வரவே மாட்டீங்களா? யார் சொன்னது? சொல்லாதீங்க தயவுசெய்து. உங்கள் பேர் என்ன சார்? அப்போ அப்படியெல்லாம் இல்லை ஐயா, நமக்குள்ளே எதுக்குன்ற இது, நம்ம ஏதோ படம் பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஜாலியாக போயிட்டுருக்கோம் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்லை. விரோதமோ நான் நடிக்க மாட்டேன். அப்ப எப்படி இது? எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், அதனால எந்த மதம் விரோதம் பத்தி இருந்தால் பண்ண மாட்டேன். ஆனா இது கதை வேற மாதிரி இருக்கு. இப்ப அந்த கதையை நான் சொல்ல முடியாது. புஷ்பு மேடம் வந்து ரொம்ப நாள் இது பண்ணிருக்காங்க உங்களுக்காக, உடம்பெல்லாம் இறக்க நீங்க பாலா தனியா வாங்க, உழைப்பாளி நாயகன் நல்லா இருக்கு, இன்றைய ஒரு காலகட்டத்துக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னாரு. இப்ப எல்லா கேள்விகளையும் வித்தியாசமா கேட்டுட்டே இருக்கிறாரு. எப்படி தனியா வாங்க, நீங்க கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுறேன். ஜாலியான ஒரு கேள்வி சார், இப்ப உள்ள ஹீரோயின்ல எந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு பேரா இருக்கணும்? எந்த ஹீரோயின் இது கரெக்டாக இருக்கும்னு ப்ரொடியூசரு டைரக்டர் சொல்கிறாரோ அந்த ஹீரோயின் எனக்கு எல்லாரும் பிடிக்கும். நன்றி. ஒரே ஒரு ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன், அந்த நம்பிக்கை தான். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கேள்விக்கும் பதில் சொல்கிறேன், ஆனால் இந்த கதையை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அப்படியே இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சார். எல்லோரும் கயாமையா நல்லா பேசாதீங்கப்பா.